ஹே கைஸ், திஸ் இஸ் திவ்யா. இங்கே வந்து நம்மளை சுற்றி நிறைய விஷயங்கள் ரொம்ப பரபரப்பாக நடந்துக்கிட்டே இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், எலெக்ஷனாக இருக்கட்டும், ஐபிஎல் இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் இந்தியாவில் வந்து லடாக்கில் லே அப்படின்னு சொல்லக்கூடிய அதோட கேபிட்டலில் வந்துட்டு லட்சக்கணக்கான மக்கள் வந்துட்டு சோனம் வாங்சக் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பர்சனுக்கு கீழே உண்ணாவிரத போராட்டம் கடந்த 21 நாட்களாக எடுத்துகிட்டு இருக்காங்க. இதுக்கான காரணங்கள்லாம் தாண்டி இதுக்கு முன்னால் சோனம் வாங்சக் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பர்சன் யாருன்னு பார்ப்போம். இந்த சோனம் வாங்சக் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பர்சன் வந்துட்டு ஒரு கிளைமேட் ஆக்டிவிட்டிஸ் பர்சன். இவங்களுக்கு வந்து நிறைய அவார்டு வந்து கொடுத்துருக்காங்க, க்ரீன் டீச்சர் அவார்டாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்துட்டு நிறைய அவார்ட்ஸ் வந்து இவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதுக்கப்புறம் இந்த பர்சன் யார் அப்படின்னா, நம்ம வந்து நண்பன் படம் நம்ம பார்த்துருப்போம். நண்பன் படத்தில் வரக்கூடிய கொசசி பசபுகள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பர்சனோட இன்ஸ்பயர் அந்த கேரக்டர் வந்து இந்த இடத்துல தான் எடுத்திருக்காங்க. இந்த ஒரு பர்சன் வந்து ரொம்ப கிளைமேட் ஆக்டிவிட்டிஸ் பர்சன். அதுக்கப்புறம் இங்கே இராணுவ வீரர்கள் வந்துட்டு அவங்களோட கிளைமேட் அந்த இடத்துல சர்வே பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பிளேஸை வந்து ஆர்டிஃபிஷியலாக கிரியேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. கார்பன் ஹவுஸாக இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து அந்த இடத்துல உருவாக்கி நிறைய மக்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு இன்ஸ்பைரிங்கான ஒரு பர்சனுக்கு கீழே 21 நாட்களாக இந்த லட்சக்கணக்கான மக்கள் வந்து இவ்வளோ பெரிய போராட்டம் இருக்கிறதுக்கான காரணங்கள் எல்லாம். ஏன்னா இங்கே லடாக் அப்படின்ற பகுதி வந்து இப்போ நீங்கள் இப்போ கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், லடாக்குன்றது ஒரு யூனியன் டெரிட்டரி. 2019 முன்னால் வரைக்கும் ஜம்மு அண்ட் காஷ்மீர் லடாக் இது மூலமாக ஒன்றா இருந்துச்சு. இந்த ஆர்டிகல் 370 அப்புறமா வந்து இதுக்கப்புறம் ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு தனியாக ஒரு எலெக்ஷன் வைப்பாங்க, அவங்கள ரெப்ரசன்ட் பண்ணக்கூடிய எம்பி எம்எல்ஏஸ்லாம் இருப்பாங்க. அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய பீப்புள்ஸ் வந்து 4 மெயின் பாயிண்ட்ஸை வந்துட்டு எங்களுக்கு டிமாண்டாக வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து 6th ஷெட்யூலுக்கு கீழே வந்து இந்த லடாக் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பகுதி வரணும். செகண்ட் பாயிண்ட் வந்துட்டு இதை ஒரு நீங்கள் ஸ்டேட்டாக கன்சிடர் பண்ணணும். அதுக்கடுத்து 4th பாயிண்ட் வந்து இங்கே வந்து எங்களோட பிளேஸ்லேருந்து ரெப்ரசன்ட் பண்ணக்கூடிய 2 MP லோக்சபாவுக்கு போகணும். அண்ட் 4th பாயிண்ட் இங்கே இருக்கக்கூடிய பீப்புள்ஸ் எல்லாருமே வந்து பீப்புள்ஸ் தான், நீங்கள் வந்து பப்ளிக் செக்டருக்கு அலோவ் பண்ணணும். இவங்களும் கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு எலிஜிபிளான பீப்புள், நிறைய பேர் படிச்சிருக்காங்க, இவங்களும் நிறைய அந்த இடத்துக்கு போகணுன்றதையும் இந்த 4 பாயிண்ட்ஸை வந்து மேஜராக வந்து கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து இந்த 6th ஷெட்யூல் பற்றி பார்ப்போம். 6th ஷெட்யூல் அப்படின்றது என்னென்னா, ஃபஸ்ட்டு இந்தியாவில் வந்து ஏஆர்சி ஏடிசின்னு 2 பாயிண்ட் இருக்குது. ஏஆர்சி அப்படின்றதுன்னா அட்டானமஸ் ரீஜனல் கவுன்சில், அண்ட் ஏடிசி அப்படின்றது அட்டானமஸ் டிஸ்ட்ரிக்ட் கவுன்சில். அட்டானமஸ் டிஸ்ட்ரிக்ட் கவுன்சிலை பொறுத்து என்னென்னா, இங்கே இருக்கக்கூடிய பீப்புள்ஸ் வந்து ஒரு இந்தியாவில் எந்த ஒரு பகுதியிலையும் 60% அதிகமான ட்ரைபல் பீப்புள்ஸ் இருக்காங்க அப்படின்னா. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த திரிபுரா, அஸ்ஸாம், மிசோரம், மேகாலயா இந்த மாதிரி இருக்கக்கூடிய நிறைய பிளேசஸில் வந்து 60% அதிகமான ட்ரைபல் பீப்புள்ஸ் இருக்காங்க. அது வந்து 6th ஷெட்யூலுக்கு கீழே வரும். இந்த 6th ஷெட்யூலுக்கு ஸ்பெஷலாக இருக்கக்கூடிய பாயிண்ட் என்னன்னா, இப்போ இங்கே இருக்கக்கூடிய எந்த ஒரு இடங்களையுமே வந்து யாராலையும் பிஸ்னஸ் பர்பஸ்க்காக கார்பரேட்டுக்கு விற்க முடியாது. இது வந்து மேஜராக இந்த இடத்துல பேசப்படுது. இந்த பாயிண்ட் பற்றி நம்ம அடுத்து பார்ப்போம். ஏன்னா இந்த லடாக் வந்து 6th ஷெட்யூலுக்கு கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லி பிஜேபியோட ஒரு தேர்தல் அறிக்கையை 4 இயர்ஸ் பிஃபோர் வந்து கொடுத்துருந்தாங்க. ஆனால் இப்போ வரைக்கும் இது வந்து ஒரு 6th ஷெட்யூலுக்கு கீழே கொண்டே வரல. இவன் நேஷனல் கமிஷன் ஷெட்யூல் ட்ரைபல் அந்த ஒரு கம்யூனிட்டிக்கு கீழே இருந்தே வந்து லடாக் வந்து ஒரு 6th ஷெட்யூலுக்கு கீழே கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. எதுக்காக அப்படின்னா, கார்கில்ல வந்து 80% ஆஃப் த பீப்புள் வந்து 6th ஷெட்யூலுக்கு கீழே வரக்கூடிய ட்ரைபல் பீப்புள்ஸாக இருக்காங்க. அதை தாண்டி லே அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்துலையும் வந்து 60% மேலே வந்து பீப்புள்ஸ் வந்து ட்ரைபல் பீப்புள்ஸாக இருக்காங்க. இந்த ட்ரைபல் பீப்புள்ஸ் 6th ஷெட்யூலுக்கு கீழே கொண்டு வந்துட்டால் இங்கே இருக்கக்கூடிய நிறைய இடங்களை வந்து கோல் மைனிங்கோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களும் கொண்டு போக முடியாதுன்றத ஒரு பாயிண்ட்டையும், இங்கே இருக்கக்கூடிய இடத்தை யாராலையும் எதுவுமே பண்ண முடியாது, யாருக்குமே விற்க முடியாது, கார்பரேட்டுக்கு எந்த பக்கமும் கொண்டு போக முடியாது. அதெல்லாம் தாண்டி நம்மளை பொறுத்த வரைக்கும் லடாக் அப்படின்றது எப்படிப்பட்ட ஒரு இடம்னா, இந்த இடத்துக்கு வந்து நிறைய பேர் ட்ராவல் பண்ணுவாங்க. இது ரொம்ப ஒரு ஒரு ஹெவன் இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஒரு இடமா நம்ம கன்சிடர் பண்ணிட்டுருக்கோம். ஆனால் இந்த லடாக் அப்படின்ற ஒரு இது இடத்துக்கு வந்துட்டு ஒரு இன்னொரு பாட்டும் இருக்குது. லடாக்ன்ற இடத்துல வந்துட்டு நிறைய பயோடைவர்சிட்டி இருக்கக்கூடிய இடம், நிறைய அழிவின் விளிம்பில் இருக்கக்கூடிய நிறைய உயிரினங்கள் அந்த இடத்துல இருக்குது. ஆனால் நம்ம நினைக்கலாம் லடாக் வந்துட்டு ஒரு நிறைய கொஞ்சம் வந்து ஒரு பாலைவனமாகவும் நிறைய குளிர் பிரதேசங்களாக இருக்கக்கூடிய இடமா தானே இருக்குது, இதை யாருக்கு கொடுத்தா என்ன அப்படின்னு சொல்லி நினைப்போம். ஆனால் இங்கே இருக்கக்கூடிய மேஜராக லடாக் ஏன் எல்லாரும் இதுக்காக போராடுறாங்க அப்படின்னா, இந்த ஒரு இடத்துல வந்து கிளைமேட் கிராஸாக சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கும். சடனாக வந்துட்டு இங்கே வந்து சுனாமி வரும், சடனாக வந்துட்டு ஒரு பெரிய பெரிய அலைகள் ஏற்படலாம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நடக்கிறதுனால இந்த இடத்த வந்து இந்த குளோல் மைனிங்காகவும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கொண்டு போய் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி இந்த கிளைமேட் ஆக்டிவிட்டிஸ் பர்சன் வந்து இந்த சோனம் வாங்சக் இந்த மாதிரி சொல்லக்கூடிய நிறைய பர்சன் வந்து முன்னெடுத்து சொல்லிட்டு இருக்காங்க. அண்ட் அதை தாண்டி செகண்ட் பாயிண்ட் வந்துட்டு இது ஒரு ஸ்டேட்டாக கன்சிடர் பண்ணணும். எதுக்காக ஸ்டேட்டாக கன்சிடர் பண்ணணும், இப்போ நம்ம வந்து ஒரு ஸ்டேட்டாக இருக்கும், நம்ம ஸ்டேட்டாக இருக்கிறதுனால நமக்கோட தேவைகளாக இருக்கட்டும் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை ஒரு பர்சனை ரெப்ரசென்ட் பண்ணி நம்ம சொல்கிறோம். இப்போ இந்த இடத்துல வந்து ஒரு சுனாமி ஏற்பட்டிருக்கு, இந்த இடத்துல வந்து மழை அழிவுகள் நிறைய ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம வந்து ரெப்ரசென்ட் பண்ணுற மாதிரி ஒரு நடந்திருக்குன்னு. ஆனால் அங்கே இருக்கக்கூடிய பர்சனில்
யாருமே அந்த இடத்துல என்ன நடந்துருக்குன்றது ரெப்ரசென்டே பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி ரெப்ரசென்ட் பண்ணக்கூடிய ஒரு ஸ்டேட்டை நீங்கள் கன்சிடர் பண்ணால் எங்களுக்கான தேவைகளை எங்களால் பூர்த்தி பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அண்ட் தேர்ட் பாயிண்ட் வந்து எம்பிஸ் எம்எல்ஏஸ் தான் இந்த இடத்துல பாயிண்ட். ஏன்னா இந்த இடத்த லடாக்கை ரெப்ரசென்ட் பண்ணி ரெண்டு எம்பிஸ் ஆகுது லோக்சபாவுக்கு போகணும். பிகாஸ் ஏன்னா இங்கே டைரெக்டாக இங்கே எம்பி எம்எல்ஏ போகிறப்ப என்னென்னா இவங்களோட பிரச்சனைகளை நேராக மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க முடியும். அப்படி பீப்புள்ஸ் வந்து எங்களுக்கு தேவை, இந்த ஒரு ஒரு அளவு வந்து எங்களுக்கு வேணும்னு சொல்லி ஒரு டிமாண்டாக வைக்கிறாங்க. அதை தாண்டி இந்த இடத்துல வந்துட்டு ஃபோர்த்து பாயிண்ட் வந்து என்னென்னா இங்கே இருக்கக்கூடிய பீப்புள்ஸ் வந்து பப்ளிக் செக்டருக்கு நீங்கள் அலோவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பாயிண்ட் இருக்குது. இங்கே இருக்கக்கூடிய பீப்புள்ஸ் நிறைய படிக்கிறாங்க, நிறைய இடங்களுக்கு போகிறாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய இடத்துல வந்து இது ஒரு இம்யூனி டெரிட்டரின்னு கன்சிடர் பண்ணி நம்ம ஒதுக்கி வைக்காமல் இது வந்துட்டு இங்கே இருக்கக்கூடிய பீப்புள்ஸும் வந்து நிறைய பப்ளிக் செக்டருக்கு போகணும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஜாப் வேணும், இந்த மாதிரி சொல்லக்கூடிய நிறைய விஷயங்களை அவங்க டிமாண்டாக வைக்கிறாங்க. இதெல்லாம் பார்க்குறப்ப நமக்கு வந்து இதெல்லாமே நமக்கு வந்து கிடச்சிருக்கு. ஏன்னா நம்ம ஒரு ஸ்டேட்டாக இருக்கும், நம்ம ட்ரை பண்ண ஒரு ஜாப் கிடைக்கும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கிடச்சிருக்கு. ஆனால் இந்த நமக்கு கிடைக்கிற அடிப்படை விஷயங்களே அவங்களுக்கு கிடைக்காம நிறைய கஷ்டப்பட்டு நிறைய வருஷங்களாக போராடிட்டு இருக்காங்க. நம்மளை பொறுத்த வரைக்கும் ஐபிஎல்லும் இங்கே இருக்கக்கூடிய எலெக்ஷனும் நிறைய மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டாக இங்கே இருக்கக்கூடிய நியூஸ் ஸ்ட்ரீம்ஸ்லேயும் நிறைய இடத்துல வந்து காட்டப்படுது. ஆனால் அதை தாண்டி இங்கே நிறைய விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ நம்மளாம் எத்தனை பேருக்கு தெரியும், மணிப்பூரில் வந்துட்டு ஒரு ஒரு பெரிய வார் நடந்துச்சு, நிறைய சண்டைகள் நடந்துச்சு. இப்போ அந்த இடத்துல என்ன நடந்துக்கிட்டு இருக்குன்னு நமக்கு தெரியல. அதை தாண்டி டெல்லியில் ப்ரொடெஸ்ட் ஃபார்மர் சைட் நடந்துச்சு, அது ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து நிறைய பேர் காமிச்சாங்க. அதை தாண்டி அந்த ப்ரொடெஸ்ட் எந்த அளவுக்கு போய்கிட்டு இருக்குன்றதையே நீங்கள் நிறைய யூடியூப் சேனல் போனால் மட்டும் தான் பார்க்க முடியுது. இதுக்கான காரணங்கள் என்னென்னா மீடியாஸில் ஃபில்டர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஏன்னா இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இடத்துல வந்து லடாக்கில் வந்து போகிற இந்த மாதிரி ப்ரொட்டஸ்ட் நடந்துட்டுருக்குல்ல, இந்த ப்ரொட்டஸ்ட்டே வந்து ஃபஸ்ட் டே எப்பயோ ஒரு தடவை சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் நடுவில் அப்பப்போ போட்டிருப்பாங்களே தவிர அதை தாண்டி லைவ் ஸ்ட்ரீம்லேயோ நிறைய மீடியாஸில் வந்துட்டு நியூஸில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் ஃபுல்லாகவே போயிட்டுருக்கோம். அதுவும் இம்பார்ட்டன்ட். ஆனால் அந்த இடத்துல வந்துட்டு எலெக்ஷன் ஃபுல்லாக ஃபுல் டைம் எலெக்ஷன்ஸினோட நியூஸையும் அதை தாண்டி அதில் இடத்துல வந்துட்டு இங்கே ஐபிஎல்லோட நியூஸாக இருக்கட்டும் அந்த மாதிரி நிறைய நியூஸ் இருக்கப்போ நம்ம இந்த மாதிரி விஷயங்களை நம்ம பார்க்க தவறிடுவோம். அதுதான் என்னோட பாயிண்ட். இந்த இடத்துல வந்து இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு. இந்த இடத்த வந்து நிறைய பேர் காப்பாற்றணும்னு நினைக்கிறதுக்கான காரணங்கள் வந்து அங்கே இருக்கக்கூடிய பீப்புள்ஸையும் வந்து பீப்புள்ஸாக கன்சிடர் பண்ணுவோம். ஒரு யூனியன் டெரிட்டரியாக இருக்கிறனால அந்த இருக்கக்கூடிய பீப்புள்ஸ் வந்து அவங்களோட அடிப்படை தேவைகள் நமக்கு கிடைக்கிற நிறைய அடிப்படை தேவைகள் கிடைக்காமலே போகுது. நம்மளை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா இடங்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் பிரச்சனைகள் தான். ஒரு இதோட பிரச்சனை மட்டும் பிரச்சனை கிடையாது. ஸோ அதனால் நீங்கள் நம்ம முடிஞ்ச அளவுக்கு ஸ்டாண்ட் வித் லடாக், நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு லடாக்கை வந்து சப்போர்ட் பண்ணுவோம். நிறைய பேருக்கு இந்த நியூஸ் வந்து போய் சேராது, ஏன்னா நிறைய பேருக்கு வந்து இதை பற்றி தெரியாது. ஏன்னா இந்த மோஸ்ட் டூ இம்பார்ட்டன்ட் எலெக்ஷன் அண்ட் ஐபிஎல்ஸ் இந்த மாதிரி ரெண்டு இம்பார்ட்டன்ட் நியூஸஸ் மட்டுமே நிறைய பேருக்கு போய் சேருது. அண்ட் இதை தாண்டி லடாக் அப்படின்றது ஒரு பெரிய ஏரியா, அந்த ஏரியா வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகிட்டே வருது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பாயிண்ட் இந்த இடத்துல சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் வந்துட்டு நிறைய பேருக்கு தெரியுமான்னு தெரில. ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய பீப்புள்ஸ் வந்து அவ்வளோ ப்ரொடெஸ்ட் பண்ணுறாங்க பேசிக்காக இருக்கக்கூடிய நீடுக்காக. நம்மளை பொறுத்த வரைக்கும் எல்லா இடங்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் நம்ம காதுகளுக்கு வந்து சேர்றது வந்து நியூஸ் மீடியா ஸ்ட்ரீம்ஸ் மூலமாக தான். அதெல்லாம் தாண்டி தான் நம்ம வந்து யூடியூப் சேனல்ஸ் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பார்க்குறோம். ஆனால் இந்த நியூஸ் ஸ்ட்ரீம்ஸ் மீடியாஸில் வந்து இதெல்லாம் ஃபில்டர் பண்ணப்படுதா அப்படின்ற ஒரு பாயிண்ட் எனக்கு இருக்குது. பட் ஆனால் தெரியல இது வந்து உண்மையாக இருக்குமா என்னென்னு. சிறுவன் ஸ்டாண்ட் வித் லடாக், லடாக்குக்காக நம்ம வந்து ஸ்டாண்ட் பை பண்ணணும். லடாக் மாதிரி இருக்கக்கூடிய பெரிய பயோடைவர்சிட்டி இருக்கக்கூடிய அந்த ஒரு இடம் வந்துட்டு பொலிட்டிக்கல் மாஃபியா இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்னால வந்துட்டு அழிஞ்சு போயிடக்கூடாது. ஸோ எவ்ரி ஒன் ஸ்டாண்ட் வித் லடாக், லடாக்கோட பீப்புள்ஸோட ப்ரொடெஸ்ட்டுக்காகவும் அதோட நியூஸை வந்து கண்டினியூஸாக கேட்டுகிட்டே இருங்க. அங்கே என்ன நடந்துட்டு இருக்குன்றத கண்டிப்பாக வாட்ச் பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களை உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்த்துட்டே இருப்பேன். ஸோ மோர் வீடியோ, ஸோ ஸ்டே டியூன் வித் மீ. திஸ் இஸ் திவ்யா.